அஸ்ஸலாமு அலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோவில் சந்திக்கிறோம். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து யூடியூப் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் வந்து தடை செய்து வச்சுருந்தாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. யூடியூப்கிட்ட நிறைய ரெக்வஸ்ட் போட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சேனல் ஓப்பன் ஆயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் தினமும் உங்களுக்கு குவைத்தோட செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். குவைத்தில் விமான நிலையத்துக்கு வெளியே மிகப்பெரிய தகராறு இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தகராறு வந்து எதனால் ஏற்பட்டுச்சு, என்ன பிரச்சனை என்னங்கிற பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது குவைத்தில் விமான நிலையத்துக்கு வெளியே வந்து காவல்துறை, இந்த மாதிரி டிராஃபிக் போலீஸ், இதுக்கப்புறமா வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து வெளியே பாதுகாப்பு நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாதுகாப்பு நிற்கக்கூடிய அதிகாரியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து காரில் வந்திருக்காரு. ஸோ அந்த காரில் வந்திருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டு வந்து வாகனத்தை எங்கேயோ நிறுத்தின காரணத்தினால டிராஃபிக் போலீஸ் அபராதம் வைக்கிறதுக்காக வந்திருக்கா அப்படி. ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு, இல்லை என் ஃப்ரெண்டு தான், நீங்கள் வந்து அபராதம் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே அந்த டிராஃபிக் அதிகாரி வந்து கண்டிப்பாக நான் அபராதம் விற்பேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால இரண்டு பேருக்கு இடையில மிகப்பெரிய வாக்குவாதமாக இருக்குது. ஸோ அந்த வாக்குவாதம் கிட்டத்தட்ட கைகலப்பில் போய் முடிஞ்சு மிகப்பெரிய பிரச்சனையாகி அந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரையுமே வந்து குவைத்துடைய அரசு தண்டிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஏன்னா நம்ம ஊர்லலாம் நீங்கள் மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு என்கொயரி போட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது தண்டித்தது வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறது தான் நிரூபிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா இன்னொரு செய்தி, கொரோனா எல்லாருக்குமே தெரியும், COVID-19 வந்து எல்லாருமே மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளானோம். இப்போ வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொரோனா விட மிகப்பெரிய வைரஸ் ஒன்று பரவிட்டு இருக்கிற நேரத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க. இறைவனை தான் எல்லாரையும் பாதுகாக்கணும், தடுப்பூசி போட சொன்னாங்க அதையும் போட்டாச்சு. ஸோ அதுக்கு மீறி இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும், இறைவன் எல்லாருமே காப்பாற்றணும். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த நியூஸை குவைத்தில் இருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் டெய்லி உங்களுக்கு குவைத் தமிழ் மீடியா சார்பாக நியூஸுகள் வந்து வெளியே வந்துட்டு இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கம்.